நான் ஒரு காட்டான் போலோ போலோதான் வடக்கன் சை மிரட்டும் சீமான். இன்னைக்கு இங்கே ஆதிக்கமா எல்லோரும் வாருங்கள் நாட்டினிலே. சென் தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த மின்னும் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ என்று புரட்சிப்பாளர் முழங்கினாரு. சண்டை போட்டான், தீ குடிச்சன், செத்தான், மொழி போர் புரட்சி வெடிச்சது, கொஞ்சம் தயங்கி நின்னான். யாரு இந்தியை திணித்தார்களோ அவர்களோட அற்ப தேர்தல் வெற்றிக்காக கூட்டணி வைத்தார்கள் இவர்கள். எந்த தடையும் இன்றி இந்தி வந்துச்சு. இப்ப இந்தி காரியம் இந்திய திணிச்சா சீமான் கத்துவான், இந்தி காரணம் திணிச்சா என்ன பண்ணுவான்? ஓ அண்ணம் இல்ல, கடையில போய் அவன்ட பாணிகராக ஜல்லி கரோ, இவன் நம்மாள், ஏற்கனவே பாதிக்கு மேல இங்கிலீஷ் கலந்துட்டு திரிறான், தங்கிலீஷ் வச்சுட்டு இருக்கிறான். இந்த பாருங்க கடத்தெல்லாம் ஒண்ணு, ஆல்வினி ஆடியோ லைட்ஸ், கல்யாணி ஸ்டோரு, தமிழும் இருக்காது தமிழ்நாடும் இருக்காது ஒன்னு இருக்காது. நீ இருக்க மாட்டான், நீ எனக்கு போடுவ, போடுறீங்க இல்லைன்னா வட இந்தியா உன்னே போடுவான், அப்புறம் என்னை தேடுவேன். இவர்களால எல்லாம் சரி செய்ய முடியாது ராஜா, என்னை மாதிரி ராமநாதபுரத்து காட்டானாலதான் சரி செய்ய முடியும். ஏங்க எங்கன்னா பார்த்தாலும் நின்னுகிட்டு காதுகிட்டு இருக்கே, ஆ பசா போலோ போலோ தெரியல. எனக்கு ஒரே ஒரு நடுக்கம் தான், ஈழத்தில் நடந்ததை என் இடத்தில் என் இனத்திற்கு நடந்து விடும். நான் சொன்னா நடக்கும், சொன்னதெல்லாம் நடக்குது, நடக்கும், கவனமா இரு, எச்சரிக்கையா இரு. அதுக்கு என்ன பண்றது? போட்டு அண்ணனுக்கு போட்டு அங்கிருந்து இப்படி வருதுல்ல ட்ரெயின், தொடர வேண்டிய அங்கிருந்து இப்படி வருதுல்ல, இங்கிருந்து அப்படி போகும். அவனுக்கு வாக்குரிமை கொடுத்து வச்சிருக்கானா? கொடுத்து வச்சிருக்கானா? ராவாடுறாவா எடுத்துருவேன், எதை வேண்டா எடுத்துக்கூடாது. என்ன 40,000 பேருக்கு எடுக்கலையா? ஓகி புயல்ல இறந்து போனார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம மக்கள் மீனவர்கள், அவ்வளவு பேரும் பிஜேபிக்கு எதிராக வாக்கு செலுத்திடுவாங்க, 40,000 பேருக்கு ஒரே நாள் வாக்கு தூக்கிட்டாங்க. என்னால முடியாதா? எங்கெங்க இருக்கானு எடுறா, கணக்கெடுறா, தூக்கி தூக்கு தூக்குடா தூக்குறாங்க, வந்து மெயின் ஓட்டு நையே போடா 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 போடா. ஆமா, இவர்கள் எல்லாம் யாருன்னு பாருங்க. மறுபடியும் மதியம் மாணவ தமிழ் மக்கள், நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு வாக்கு செலுத்துறீங்க. நம் இனத்தை கொன்றவர்கள் கண்ணு முன்னாடி கொன்னு குவித்தது காங்கிரஸ், கூட நின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படியே மறந்து கடந்து போ என்று போய் உரம் முடிஞ்சு போச்சு. உண்மையிலே தன்மானமும் இனமானம் மிக்க ஒரு இனம் தானா? இனச்சாவை கண்ணு முன்னாடி பார்த்து கதறி அழுத கூட்டம் தானா அது? பாருங்க, பாரதிய ஜனதா ஒரு தூஜி அலைக்கற்றிருக்க அந்த 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 பிரச்சனைக்கு ஒரு மாத காலம் பாராளுமன்றத்தை முடக்கிச்சு. அப்படியே பக்கத்தில் ஒரு தீவில் ஒரு இனம் கொண்டொழிக்கப்படுகிறது. நாங்கள் யார்? இந்திய பெருநிலம் முறைக்கும் பரவி வாழ்ந்த பெருங்குடி மக்கள்.